ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிக்க மாதிரி. இன்றைக்கி நம்ம ஆர்க் எஸ்சிபி மோடேடோட எண்டிங் தான். இன்றைக்கி தான் கடைசி வீடியோ இந்த மோடேடில். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, மிச்சம் ஒரு ரெண்டு மூணு பாஸ் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பாஸ் ஃபைட்டெல்லாம் பண்ணிடலாம். சப்போஸ் ஏதாச்சும் டேம் பண்ணாத கிரியேச்சர் எஸ்சிபியில் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம டேம் பண்ணிடலாம், ஓகேவா? இன்னும் எவ்வளோ பாஸ் ஃபைட் இருக்குன்னு தெரியல, பட் எப்படியோ ஒன்று இல்லைன்னா ரெண்டு மூணு இருக்க வாய்ப்பு இருக்குது. டேம்ன்றது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணியாச்சு. சப்போஸ் ஏதாச்சும் மீதி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அதுக்கடுத்தது ஒரு சிலதெல்லாம் கிராஃப்ட் பண்ணாமல் இருந்துச்சு, ஏதோ பாஸ் ஃபைட்டை ஏதோ பண்ணப்பேன், அது எல்லாமே நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எங்கே இருக்குன்னா, அதான் இங்கே இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் கொடுத்துடலாம். என்னென்னு தெரியல, ஏதோ ஸ்டாட்டோன்னு போட்டிருந்துச்சு ப்ரோ. ஏதோ கிரியேச்சர் வருமாட்டிருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ இந்த பாஸ் வந்திருக்கு எனக்கு புரியலை. ஓ, இவனை பீட் பண்ணதுக்கு இவனை டேம் பண்ணுற மாதிரி இவனை கொடுத்துட்டானுங்களாட்டிருக்குது ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. அப்படியே கீழே வா, அங்கே பாருங்கள் இன்னும் நாலு இருக்குது. இதெல்லாமே பாஸ் ஃபைட் பண்ண என்ன எனக்கே எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு கன்சியூம் கொடுத்துரு, அக்செப்டு. யாருன்னு பாரு, டே யார் அது? ஓவர்சீரா ப்ரோ? ஓவர்சீடு ப்ரோ, ரைட் பண்ண முடியுமா? ஓவர்சீரில் பார்த்தீங்கன்னா டெக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாமாட்டிருக்குது. ஓகே, பட் இவன் மேலே எனக்கு கண்ணை பீஸ் பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கான் ப்ரோ இந்த இவன். இவனோட பவர் என்னன்னு போட்டு உள்ளே ஏற்றிடலாம், ஓகேவா? அடே, எனக்கு ஃபாலோ பண்ணாத அமைதி அங்கேயிரு. ஃபஸ்ட்டு பவரு, நெக்ஸ்ட்டு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அவ்வளோ வேறு எந்த பவருமே போடுற மாதிரி தெரில. சரி, உள்ளே ஏற்றிடலாம், ஏன்னா கண்ணை பீஸ் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆள் இப்போ இறக்கிவிடலாம் ப்ரோ. இவனையும் நம்ம கிராஃப்ட் பண்ணி வச்சாச்சு. கன்சியூம், ஓகே, கன்சியூம் கொடுத்தாச்சு. இப்போ வந்திருக்கிறது யாருன்னா ட்ராகனா. ஓகே, ஓவர்சீல வரும்ல ப்ரோ, அந்த ட்ராகன் மாதிரியே தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு. ஆமாம், அதே ட்ராகனாக தான் இருக்குது. டேமுடு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. ஓ வாவ், சரி ஓகே தலைவா, என்னை ஃபாலோ பண்ணாதேன், எங்கே நில்லு, நான் நெக்ஸ்ட்டால் இறக்கி விட்றேன். அப்போ அதே தான் ப்ரோ, ப்ரூட் மதர் அவனுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கன்சியூம் கொடு. ஓகே, கன்சியூம் கொரிலா வந்திருக்கு ப்ரோ இந்த வாட்டி. எங்கே கொரிலாம் நில்லு, நெக்ஸ்ட் ப்ரூட் மதர் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா, அதையும் கன்சியூம் கொடுத்துடலாம். ஏய், கன்சியூம் கொடுறான், ஓகே, அதையும் கன்சியூம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பாரு, ப்ரூட் மதர் தான் ப்ரோ வந்திருக்கு. டேய், யானை ஆளை போட்டு அடிச்சிட்ருக்கிறது, யார் அடிச்சிட்ருக்கிறது இவனுங்களா? அந்த பாம்பு பாருங்கள், அடிக்கடி வந்து நம்ம ஆளுகளை என்னையும் அடிச்சிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான் போட்டுருந்துச்சாச்சு, வாடா பிறப்பான் ப்ரோ. அந்த மீதி இருந்த ஐட்டம் பாஸ் ஃபைட் ஏதோ பீட் பண்ணப்போ நமக்கு கிடச்சிருந்துச்சு, அது எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணி இறக்கி விட்டாச்சு. இவனுக்கு தான் இருந்தானுங்க. ஓவர்சீர் இருக்கும் தெரியுமில, அதே தான். அது ட்ராகனாக மாறும், கொரிலாவாக மாறும், ப்ரூட் மதராக மாறும். ஸோ அதுதான் நமக்கு இப்போ கொடுத்துருக்கானுங்க, மற்றபடி வேறு இது இல்லை. சரி, இப்போ இவங்களை உள்ளே தெரியலாமா? 79 ஆமாம் இவனுங்க. ஓகே, ஏறுங்க டாடி. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம பாஸ் வைட்டு போகலாம், வாங்க போகலாம். அதுக்கப்புறம் நேற்று இந்த இடத்துல ஒருத்தனை கில் பண்ணிட்டோம்ல அவசரப்பட்டு, அவள் பேசிவ் டேம் ஆமா ப்ரோ, நான் அவசரப்பட்டு பார்க்காம கில் பண்ணிட்டேன். அவள் பாஸ் என்னமோன்னு தான் இறக்கி விட்டேன். சரி பரவாயில்ல ப்ரோ, இன்றைக்கி முடிஞ்சா அவனையும் நம்ம டேம் பண்ணுவோம், ஓகேவா? சரி, இப்போ வேறு பாஸ் இருக்கான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ப்ரோ. நெக்ஸ்ட் ஒரு பாஸ் இறக்கி விட்ருக்கான் ப்ரோ, அங்கே பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாஸு, 12.8 மில்லியனா. எஸ்சிபி 2317 கோலுமு, அதுக்கப்புறம் வேறு எதுவும் மிக்ஸ் ஆன மாதிரி கலவை இருக்குது. நம்ம ஆளுக அசால்ட்டாக முடிச்சுட்ருவானுங்க, எல்லாம் பவர் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இருங்க, டேமேஜ் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபைட்டை பார்ப்போம். ஃபைட் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன சங்கிலியெல்லாம் போட்டிருக்கான் கழுத்தில், போட்டு இன்னும் வெறியாக இருக்கான் ப்ரோ. நம்மளே பிடிங்கிறக்கில் முடிச்சுட்றாங்க ப்ரோ. நம்ம நின்று கெட்டத்தால் நின்று வெடிக்க பார்க்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. டேய், அடிச்சு முடிச்சுங்கடா டேய். ஐயோ, பாம்பு வருதே, பாம்பு கொஞ்ச நேரம் அமைதியாரு. வேற ஏதோ பவர் போட போகிறான் ப்ரோ, ஆனால் பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறான் ப்ரோ. இதான் அவ்வளோதான் முடிச்சுட போகிறான்னு ஹெல்த்து காலியாக போகிறது. முடிச்சுடுங்கடா டேய். டேய், நம்ம ஹெல்த்து பாருங்கள் ப்ரோ, நம்ம முதலில் எல்லாத்துக்கும் பாருங்கள், பாதி ஹெல்த்தை முடிச்சு விட்டான். என்னடா ஒத்தாள், இவ்வளோ பவராக வந்திருக்கேன். ஆனால் பிளட்டு பாருங்கள், அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அவ்வளோதான், என்ன சற்று நேரத்தில் பீட் ஆக போகுது, சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த பாஸ் ஃபைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் பயங்கரமான லூட்டு போடுறாடி. டேமுடு வச்சுன்னா ஐயோ, காதை அடைக்க தீருங்க ப்ரோ. இந்த பாஸ் ஃபைட்டு முடிட்டு நான் பேசுகிறேன், ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், முடிய போகுது. ஃபைனலி பீட் பண்ணியாச்சு ப்ரோ. லூட்டு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் மட்டும்தான் கொடுத்தான், வேறு எதுவும் கொடுக்க கிடையாது. ஏமாற்றிட்டானுங்க ப்ரோ, ஏமாற்றிட்டானுங்க. சரி ஓகே, ஒரு நல்ல தரமான பாஸ் ஃபைட்டு தான் வந்து. செம டஃப் கொடுத்தா நம்ம முதலையும் கில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா முதலையும் சாகிற நிலைமையில் ஆகிடுச்சு. வந்து செம டஃப் கொடுத்தான் ப்ரோ. ப்ரோ இதான் ப்ரோ கேம் கிராஷ் ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம், ஒருக்கா அட்டாக் பண்ணி பார்ப்போம், கேம் கிராஷ் ஆகுதா என்னன்ட்டு. ஏன் அட்டாக் பண்ணுறான் முதல்ல?
அந்த முதல்ல பின்னாடியே நிற்கிது, அதை அட்டாக் பண்ண மாட்டேங்குது. முடிச்சுடுங்க டாடி. டெத் பாம்ஸ் தானே, இல்லை மதர் ஆஃப் பாம்ஸ். முடிச்சுடு முடிச்சுடு. ஓகே, அதை போட்டேன்னு சொன்னால் எனக்கு ஏதோ ட்ராஃபி அது இதுன்னு கொடுத்துருக்கானுங்க. கீழே வா, இங்கே பாருங்கள் ப்ரோ, அதோட கண், அதுக்கடுத்தது மதர் ஆஃப் பாம்ஸ் ட்ரோஃபி. ஓஹோ சூப்பரு ப்ரோ. பரப்பான பார்த்தீங்கன்னா உள்ளே ஏற்றிக்கலாம். இப்போ டீம் பண்ண போகிறது இவனை தான் நம்ம டீம் பண்ண போகிறோம். இவன் யாருன்னா நேற்றே ஆல்ரெடி பார்த்துருப்போம். நான் இவன் பாஸ்ன்னு நினச்சிட்டேன், பட் ஃபைனலாக தான் தெரிஞ்சது இவன் பேசிவ் டீம் பண்ணிக்கலான்னு நம்ம ப்ரோ சொன்னதுக்கப்புறம் தான் அதை நோட்டே பண்ணேன். இருங்க, மீட் இருக்கான்னு பார்க்குறேன். மீட் இருக்கிறதா? மீட் இருக்குது ப்ரோ, அதை எடுத்து வச்சுக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ, அட இவனுங்கிறது ப்ரோ வந்தானுங்க. ஐயா ட்ராங்கி வர்றாடி, முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் ப்ரோ. ப்ரோ 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 மயக்கம் பட வச்சுருவானுங்களா இருக்குது. சுடுறா சுடுறா சுடுறா, அவ்வளோதான் ஒருத்தங்காளி. இவன் மேல இடையில வந்து ப்ரோ ஒர்ஸ்ட்டு ப்ரோ, இடையில வந்து இது பண்ணி விட்டானுங்க ப்ரோ. நான் டேம் பண்ணலான்னு போவையில் எங்கே செத்துருக்கேன், இந்த இடத்துல செத்துருக்கேன். சரி ஸ்பானாவுக்கு போகலாம். ஓகே வீட்டில் ஸ்பான் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கு போகலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மீட்டை கடைசி ஸ்லாட்டில் வச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரப்பவன் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவனை நம்ம டீம் பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரோ. ஓகேவா? அவள் பெருசாக பவர்லாம் போடுவானான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, பட்டு ஒரு கிரியேச்சர் டீம் பண்ணுற மாதிரி நம்ம கண்ணிலேயே பட்டிருக்கு, அதனால டீம் பண்ணிடலாம். எங்கே இங்கே தானே, இங்கேயோ செத்தேன், இங்கேயோ செத்தேன். ஆ இங்கே தான் ப்ரோ இருக்கான். இன்னும் அவன் மயக்கம் போட்டானாட்டிருக்குது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவனை உள்ளே ஏற்றிக்கிட்டு டக்குன்னு போய் ஃபீட் கொடுத்துடலாம். ஐயோ மேலே வேறு திருட்டு பறவை இருக்கு மாட்டிருக்கே. திருட்டு பறவையா என்னன்னு தெரில. சரி வாங்க போய் டக்குன்னு நம்ம ஃபீட் கொடுப்போம். ஃபீட் அவ்வளோதான் ப்ரோ, ஃபீட் கொடுத்தாச்சு. ஐயோ இவனுக்கு வேறு அட்டாக் பண்ணுறானுங்களே. ஏ உங்களுக்கு டார்பரில் இருக்காடா, இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடித்து மயக்கம் போட வச்சிடலான்னு பார்த்தேன். சரி வேறு வழி இல்லை, முதலே இறக்கி விட்டுவோமா? 1000 தான் நான் போட்டேரி, எல்லாம் ஹெல்த்து கம்மியாக தான் இருக்கானுங்க. டேம் பண்ண விடமாட்டானுங்க ப்ரோ இவனுக்கு கண்டிப்பாக, அதனால் எனக்கு வேறு வழி தெரில. எல்லாத்தையும் அடித்து முடிச்சு விட்டுட்டு, ஏய் நில்றாடி இருங்க, காலு காலுக்கிட்ட தான் டார்கெட் பண்ணி இது பண்ண மாட்டிருக்கு ஃபீடு. நிற்கிறான்டா, போடா போட போடா. என்ன பசிக்கலையா? ஐயோ அப்போ எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் ஃபுட்டு தான் ப்ரோ எடுத்துகிட்டு போகணும். ப்ரைமீட்டுக்கு இது ஏதாச்சும் இருக்கா? ப்ரைமீட்டு 4 வச்சோம்னாவே டைம் ஆயிடுவானம்மா. ப்ரைமீட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க, அங்கிட்ட இருக்கான்னு தெரியல. இல்லை ப்ரோ ப்ரைமீட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த மீட்டை வச்சு தான் டைம் பண்ண முடியும். என்னன்னா இத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ? இப்போ தான் ப்ரோ எத்தனை பேர்த்து கொண்டேன், மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. செத்து போங்கடாடி, திருட்டு போகிற வேற இதில் திருடிட்டான் ப்ரோ, எதையும் திருடிட்டான். மறுபடியும் வரான் ப்ரோ, சொல்லி வைங்க ப்ரோ. வேணாடா ஆட்டை போட பார்க்குறான். ஏய் வேணாடா ஏதாச்சும் பெருசாக ஆட்டை போடு போடு, செத்து போடான். எஸ்சிபின்னு எதையோ திருட்டுனா போட்டு நினச்சிட்டேன் ப்ரோ, கரெக்டான டைமில் இன்னொருத்த மேலே சுற்றிக்கிட்டு இருக்கானே. இட்றா கண்ணெடு, அவனையும் போட்டு நினச்சிட வேண்டியதான். கரெக்டாக இந்த இடத்துல டீம் பண்ணுற நேரத்தில் வந்து போடுறான், செத்துப்போ. யாருக்கிட்ட ஏ தலைவா வாடா, அவனை டீம் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். என்ன ப்ரோ பசிக்க மாட்டேங்குது இவனுக்கு. ஐயா எனக்கு தெரிஞ்சு ப்ரைமீட் எடுத்துகிட்டு தான் வரணும் மாட்டிருக்கு. சரி இருங்க நான் போய் ப்ரைமீட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ப்ரைமீட் எடுத்து கடைசி ஸ்லாட்டில் வச்சாச்சு. இப்போ இவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னா போதும் ப்ரோ, நம்ம போய் ஃபீட் கொடுத்தோம்னு வைங்க, டக்குன்னு டைம் ஆயிடுவான். அப்புறம் இருங்க இன்னொருத்த சுற்றிக்கிட்டு இருக்கான், இவனையும் முடிச்சுடுவோம். செத்து ஏய் எப்படி ப்ரோ மிஸ் ஆனா? தலைவர் இப்படியெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. போடு, மறுபடியும் மிஸ் ஆகிட்டான் ப்ரோ. ஏரே ஏன்னா மறுபடியும் வந்து திருடிட்டு போயிடுவான் ப்ரோ, முக்கியமாக ப்ரைமீட்டுக்கு. ஆடா என்ன ப்ரோ, மீனியெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு எய்ம் பண்ணாவே டார்கெட் ஆகும். இப்போ என்ன படமா நீங்கள் இது கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணும் எய்ம் பண்ணுமே என்ன? செத்து போடா டே, டிபிஜியோட எய்ம் பற்றி உனக்கு தெரில. சரி ஓகே இப்போ போயிட்டு என்ன பண்ணலான்னா மறுபடியும் இப்போ ஃபீட் கட் இன்னும் இல்லை ப்ரோ. அப்படி ஈட்னா ஸ்பைக்லஸ்லேயே காட்டும்ல. ஓகே ஒரு முக்கியமாக உனோட தலையை பார்க்கணும் ப்ரோ, ரெண்டு கொடுக்கு இருக்குல்ல அதுக்கு நடுவில் ஒரு தலை இருக்குது, அது பார்க்க ஏதோ வித்தியாசமாக ஏதோ பண்ணி வச்சுருக்கான், அதை பார்த்தே தீரணும் டீம் பண்ணிவிட்டு. ஓகேவா? சரி வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. ப்ரோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் கொடுத்துடலாம். நில்ற நில்ற நில்றோம், ஆடாம மசியம் நிற்கணுமே வேன் ஆடிக்கிட்டே இருக்கான் ப்ரோ. டேய் ஒரு இடத்துல நில்றான், ஃபீட் கொடுக்கலான்னு பார்த்தா ஃபீட். அடே ஃபீட் இப்போ தானே காட்டுச்சு ஃபீட். ஆ அவ்வளோதான் ப்ரோ ஃபீட் கொடுத்தாச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதே மாதிரி ஒரு 3 இல்லைன்னா 4 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ண வேண்டியதான், மறுபடி பசிக்க மாட்டிருக்கு. இருங்க ஃபீட் கொடுத்துடலாம். பசிக்குதாடா, என்ன காட்டமான இது. ஆ பசிக்குது ப்ரோ, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஃபீட் கொடுத்துட்டேன். ஏ மறுபடியும் பசிக்க மாட்டிருக்கு, இருங்க இருங்க இருங்க. ஃபுட்டு கொஞ்சம் நிறையவே குறைஞ்சிருக்கு ப்ரோ, இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னொருக்கா கொடுக்க முடியுதான்ட்டு. டே நில்றா செல்லக்குட்டி. ஆ பசிக்கலை ப்ரோ, மறுபடியும் வெயிட் பண்ணணும்.
ஓகே, மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ டேம் டேய் இப்போ டேம் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நில்ரா ஒரே நிமிஷம், டக்குன்னு டேம் பண்ணிட்டு பாஸ் ஃபைட் எத்தனை இருக்குன்னு தெரில, அதை பார்க்கணும். நிறையா வேலை இருக்குது. நிறுத்துடா செல்லக்குட்டி, போச்சு. அவனை அட்டாக் பண்ணி விட்டான் ப்ரோ. நீ அவன் என்ன டார்கெட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். போச்சு, நல்லா கடிச்சு விட்டான் ப்ரோ. என்ன செத்துரும் நாட்டுருக்குது இவனை டேம் பண்ணுறக்கு முன்னாடி. ஒன்றுட்டான் ப்ரோ, அவனோட கொடுக்கல் அடித்து எனக்கு ப்ளீட் ஆகி செத்துட்டான் ப்ரோ. ஓகே, மறுபடியும் வீட்டில் ஸ்பான் ஆயாச்சு. மறுபடியும் அதே லொக்கேஷன் போகலாம் ப்ரோ. டக்குன்னு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாட்டி ஃபீட் பண்ணால் டேம் ஆயிடுவான். டேம் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிடலாம். ஓகேவா, செல குட்டி பிறப்பா, வா வாங்க ப்ரோ. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போய்க்கலாம். இங்கே தங்கி இருந்தானா? அங்கே இருக்கான் ப்ரோ. நிறுத்துறா வண்டியை பிறப்பான். நீ என்ன பண்ணுற தெரியுமா? மேலே எரிக்கேன், ஐ மீன் உள்ளே எரிக்கேன். இப்போ போய் நான் ஃபீட் கொடுத்துட்றேன் ப்ரோ. டேய் ஒரே நிமிஷம் ஆடாமல் நில்றான். ஒரே நிமிஷம் மட்டும் நில்லு, நான் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். ஃபீட் 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 கொடுத்தான் ப்ரோ. ஃபீட் 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 ஃபீட். ஐயோ, முக்கியமான நேரத்தில் இந்த சட்டி வந்துட்டான் ப்ரோ. இந்த ஜாம்பி சட்டி. டேய் சாம்பி சட்டி, ஏன்டா அப்படி பண்ணுற? செத்து போடா. ஃபீட் அவ்வளோதான் ப்ரோ, கொடுத்தாச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். எங்கடா காட்ட மாட்டேங்குது? நில்றேன் நில்றேன் நில்றேன். வெயிட் அன்டில் இட்ஸ் கங்கடியா ப்ரோ. கடைசி ஒரு வாட்டி ப்ரோ, டக்குன்னு பசிச்சுன்னா கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், டேம் பண்ணிடலாம். சரி வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இப்போ காட்ட மாட்டேங்குது பாருங்க. என்ன பண்ணுறது? சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ இப்போ. ஃபீட் அவ்வளோதான் ப்ரோ, டேம் பண்ணியாச்சு ப்ரோ. ரைட் 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 போடுறான். என்ன ப்ரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா? அடே போடு ப்ரோ, ஃபைனலி டேம் பண்ணிட்டோம் ப்ரோ. எப்போ சோடுருக்கான்னு மட்டும் பாருங்க. இவனோட ஃபேஸை பார்த்தே ஆகணும். என்ன பவரு ப்ரோ, அதை எடுத்து கட் பண்ணுறான் ப்ரோ. எவனாச்சும் மாட்டினானா? அவ்வளோதான், அங்கே பாருங்க. கட் பண்ணி லூட்டு பயங்கரமாக ஆட் பண்ணுவானாட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு, ஐயோ அந்த ரெண்டு இதை தூக்கி அடிக்கிறான். நெக்ஸ்ட்டு சுத்த அட்டாக் மாதிரியா? நெக்ஸ்ட்டு சுத்துறான். நெக்ஸ்ட்டு ப்ரோ பவர் போடுறான் ப்ரோ. ப்ரோ இவனெல்லாம் முன்னாடியே டேம் பண்ணியிருக்கணும் ப்ரோ. எனக்கு இப்படி தான் இப்போ தான் எனக்கு இவனை டேம் பண்ண முடியும்னே தெரியும். அங்கே பாருங்க. நெக்ஸ்ட்டு வேற ஏதோ பண்ணுறான். டான்ஸ் மூமெண்ட்டு போட்டு கழிக்கிறான் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, இது ஒரு நல்ல கிரியேச்சர் தான் ப்ரோ. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக, இதுக்கு முன்னாடி இது பார்த்துருக்கவே மாட்டான். அந்த மாதிரி இருக்கான். ஐ மீன் இதுமாக பார்த்துருப்போம், நண்டு பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் கலந்த கலவை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருமா? ஓகே, இப்போ பரப்பான் எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம். ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை இறக்கி விட்டுறலாம். ஆமாம், அவன் என்ன? ஆ 3700 நினைக்கிறேன். அவனே தான் செல்லக்குட்டி. இறங்கடாடி, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி அவனை கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டாச்சு ப்ரோ. முக்கியமாக அவனோட ஃபேஸ் பார்த்தே ஆகணும். ஃபேஸை க்ளோஸ்அப்பில் கட்டு. எதுக்கு ஃபேஸ் இப்படி கொடுத்துருக்கான்? இந்த கட்டு இரும்புக்கெல்லாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது ஃபேஸை பார்த்தவனா. கன்ஃபார்மான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் லைட் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் கண்ணாட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தா. சரி ஓகே, ஃபைனலி அவனே டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் பாஸ் ஃபைட் இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் அந்த பாஸ் ஃபைட்டு பண்ணலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு டேம் பண்ணுறது மேபி 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். பட் நான் தேன வரைக்கும் எல்லாமே டேம் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட்டுமே எல்லாமே நம்ம பண்ணிட்ட மாட்டிருக்கு. இப்போ நம்ம கடைசியாக ஒருத்தர் இறக்கி விட்டோம் தெரியுமா? அவனே என்ன கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா நான் இறக்கி விட போகிறேன். இன்னொருக்கா நல்ல பாஸ் ஃபைட்டு தரமாக வச்சு செய்ய போகிறோம். ஓகே, அவனை இறக்கி விட்டாச்சு. இப்போ எத்தனாவது லெவல்னா 10,000 லெவலில் இறக்கி விட்டுருக்கோம். ஹெல்த்து 117 மில்லியன் ஹெல்த்து. கண்டிப்பாக சரியான சண்டை நடக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் முதலையை க்ளோன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா, சண்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா வண்டியை நிறுத்திக்கோம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் முதலையை க்ளோன் பண்ணி ஒரு 20-10 பேர் போகுதுன்னு நினைக்கிறேன். அடிச்சிருவானுங்க ஈஸியாக. இதில் முதலை என்ன, ஏதோ ஸ்பேஸ் வேல்னு இருக்கும் பாரு, இதே தான். ஓகே இதை க்ளோன், என்னடா க்ளோன் பண்ண முடியல, ஸ்பேஸ் வேலை வச்சுவிடு, க்ளோன் ஆகட்டும். ஸ்டோனை ரெடியாக வச்சுக்க, ஒரு 10 பேர் ரெடி ஆகட்டும் ப்ரோ. 10 பேர்த்த கொண்டு போய் இறக்கி, 10 பேர் இல்லை ஒரு 20 பேர். சரி இருங்க, எவ்வளோ மேக்ஸிமம் ஆகுதோ எடுத்துகிட்டு போவோம். போய் டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா இறக்கிடணும். ஏற்றுறா ஏற்றுறா ஏற்றுறான். ஓகே எனக்கு தெரிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போது இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், க்ளோன் ஆன எல்லாத்தையும். சரி இப்போ போயிட்டு நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையும் இறக்கி விட்டு அந்த பாஸை இன்னும் ஒருக்கா ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா நான் பீட் பண்ண போகிறேன். பட் இந்த வாட்டி ரொம்ப ஹை லெவலு. ஓகே டே, என்ன ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானாட்டு இருக்குது பார்த்தா. ஆமாம் ப்ரோ, ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிபி 682 லைனாக இறக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம் ப்ரோ, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போங்கடா டே, லைனாக போய் அட்டாக் பண்ணுங்கடா. இந்த வாட்டி இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது ப்ரோ. என்னை மறைச்சிட்டானுங்க ப்ரோ.
டேய் இன்னும் லேக் ஆகுதா? போடா 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 போடா. 682 என்கிட்ட எத்தனை இருக்கு? இன்னும் கையில் வந்துக்கிட்டே இருக்க மாட்டிருக்குது, பயங்கரமாக லேக் ஆகுது ப்ரோ. இருங்க என்ன நடக்குது கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். சாமி சவுண்ட் அதிகமாக இருக்குது ப்ரோ. ஏன் எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. இருங்க ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். ஓகே இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கழுத்து? ஏ முடிச்சு விட்டானுங்களா? ஏய் என்னடா 8 மில்லியன் தான் வந்திருக்கு ப்ரோ. அப்படியே பார்த்தப்போ 117 மில்லியனை போட்டிருந்துச்சு, இப்போ என்னடானா வெறும் 8. சரி ஓகே போதும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பாஸ் வெயிட் பண்ணி அவனை டேம் பண்ணது. வேறு என்ன, இன்னும் 2-3 பாஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் பாஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிந்து விட்டது ப்ரோ. அப்புறம் இந்த மோடு ஆடிட்டு இருக்கையிலேயே பிளாக் மெத்து ஊக்காங் வந்ததுனால என்னால் இந்த கேம் விளையாடவே முடியல ப்ரோ. ஆர் கேமு எனக்கு ஃபுல் டேமு பிளாக் மெத்து ஊக்காங்கே தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. தூங்கிலையும் அந்த கேம் என்ன பண்ணலான்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடையிலாம் அங்கே போகணும் இங்கே போகணும், அவனை அட்டாக் பண்ணும், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதே தான் ப்ரோ டெய்லி எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு எதுலேயுமே என்னால் ஃபோக்கஸே பண்ண முடில. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்சிபி மோட்ல இருந்தது எல்லாமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ண மாதிரி தோணுது. மேபி 1-2 மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பரவாயில்ல, மேஜராக இருக்கிற பாஸ் ஃபைட்டு இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஃபைனலாக இன்றைக்கி எஸ்சிபி மோடேடோட எண்டிங்க்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் ஆர்க்கில் ஒரு புது மோடேடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மோடு ஆடலான்ட்டு. சரி ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய். ப்ரோ 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 பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் இத்தனை நாளாக எஸ்இபி மோனேடை பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்ன எல்லா ப்ரோஸ்க்குமே தேங்க்யூ ஸோ மச். ஒரு வழியாக ஃபைனலாக எஸ்இபி மோடை முடிக்க போகிறோம். ஓகே ப்ரோ, இதை சொல்கிறதுக்கு தான் நான் மறுபடியும் வந்த மறந்துட்டேன். சரி ப்ரோ, எல்லாருக்கும் பாய்.